உன் கழுத்துல தாலி கட்டறப்ப உன்ன வைஃப் ஆக்கி குடும்பம் நடத்தணும் உன் கூட சந்தோஷமா வாழணும்ங்கற நினைப்பல எனக்கு வரல. குட்டி பையனுக்கு நல்ல அப்பாவா இருந்து அவன் வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு வரணும்ங்கறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. என்ன விட ஒரு நல்ல அப்பாவ உன்னால அவனுக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியுமா? நடந்தான் சுரேந்திரன் இறந்து போயிட்டாங்கற குற்ற உணர்ச்சி என்ன சாகர வரைக்கும் கொண்டுட்டே இருக்கும். பார்த்ததுக்கு நீ எங்கயோ போய் யாரோ ஒருத்தங்க கிட்ட மாட்டி குழந்தையோட வாழ்க்கை நாசமாச்சுனா எப்படி சுதா? குழந்தை பிறந்த உடனே அப்பா தான் முதல்ல குழந்தை கையில வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டல்ல? அதான் நடந்துச்சு, அதான் விதி. நடக்கணும் இருந்துச்சு, நடந்துருச்சு, இப்படியே இருப்போம். நீ சொன்ன மாதிரி சட்டப்படி நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அவன் நம்ம குழந்தை, அவனுக்காக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருப்போம். அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ சொல்றத ஒரு பேச்சுக்கு சரின்னு சொன்னா கூட பூர்ணாவை பத்தி யோசிச்சியா? அவ உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா, நீ இல்லைன்னா பூர்ணாவோட வாழ்க்கை? இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம தான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறியா? நான் எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சிட்டேன். பூர்ணாக்கு ஹஸ்பண்டா வர போறது யாரா வேணா இருக்கலாம், ஆனா அந்த குட்டி பையனுக்கு அப்பா வர தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. கூட்டிட்டு இப்பவே கூட்டிட்டு போறேன், கிளம்ப. என்ன அழகு, இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சதா? என்ன பண்றது, எல்லாத்தையும் எடுத்து வச்சாதான் எனக்கு நிம்மதியா தூங்க முடியும். ஆமா ஆமா, வசந்த தூங்கிட்டால? தூங்கிருப்பா, கை நிறைய மாத்திரை அள்ளி போட்டு. ஓ பாவம், அவளை நினைச்சதான் கஷ்டமா இருக்கு. வசந்தாக்கு இந்த மாத்திரை ஹாஸ்பிட்டல்னா அலர்ஜி, அவளுக்கு வந்த நிலைமைய பாத்தியா? விடுங்க, சீக்கிரமா சரியாயிடும். என்னடா ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரம்? ஆ
ஹேய் சுதா, என்னடா இப்படி அழிச்சிட்ட நீ? ஓடி குட்டி ஓய். என்ன சுதா திடீர்னு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்பதான் மாவெல்லாம் எடுத்து வச்சேன், உள்ள வா, தோசை சுட்டு. இல்ல ஒண்ணும் வேணாம். டேய், ஆபீஸ் வேலைன்னு அவசரமா கிளம்பின, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஏய், அது ஒரு வேலைய கையில எடுத்தா ரவி என்னைக்கு முடிக்காம வீட்டுக்கு வந்திருக்கான்? முடிச்சிட்டு தான் வந்திருப்பான். புள்ளைங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். டேய் டேய், போ 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 போ, பட்டிக்கிட்டு போ. எவ்வளவு நாளாச்சுடா? தங்கோ அச்சுடா. ரவி போ. ரவி ப்ளீஸ் போ. முடியெல்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. நகத்தை கட் பண்ணு. சொல்லுடா. நான் ஆபீஸ் வேலையா போறேன்னு சொல்லிட்டு சுதாவை தான் பார்க்க போனேன். சுதா அப்பா அம்மா பாஸ்கர் நல்ல சுதாவுக்கு ஆபத்துன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால சுதாவை பார்க்க போறேன்னு என்னால சொல்ல முடியல. அதான் போய் சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். அங்க போனா அந்த பாஸ்கர் சுதாவை குட்டி பையனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி சுதாவை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணா. ஐயோ, அதனாலதான் நான் சுதாவை சுதாவை அதான் நான் சுதாவை சுதாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதானே வெடுக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நின்னு முழுங்கிட்டு? சுதா யாரு? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அந்த படுவாவே அங்க இருப்பான்னு அன்னைக்கே போக வேண்டாம்னு சொன்ன. நல்ல வேலை கூட்டிட்டு வந்துட்டேன். அது இல்லமா. அவ இங்கே இருந்துட்டு போட்டும் மேடா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆமா, நீங்க மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். யாரும் எங்கேயும் போக கூடாது. அத்த சொல்லிட்டீங்களா? மாமா நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லிட்டீங்களா இல்லையா? என்னடி சொல்லிட்டீங்களா சொல்லலையான்னு? அந்த விஷயத்தை என்ன சொல்லல. என்ன அப்போ சொல்லல? ஓகே, இப்ப அத்தானுக்கும் சுதாவுக்கும் ஒரு போட்டி. உங்களை கேட்காம நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அது என்னவா இருக்கும் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சுதா. அத்தா சொல்லுங்க. என்ன இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? ரவி அத்தை நீங்க சொல்லக்கூடாது. இல்லடி, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன்.
அத்தா சொல்றாரா சுதா சொல்றாங்களானு பார்க்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு. யாரு வாங்க போறீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. ஏய் வந்ததும் வராதுமா எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடு. அதெல்லாம் முடியாது, சொன்னாதான் விடுவேன். மூச்சா போயிட்டா? இடையே மாத்தலாம், அந்த பேக் எடுத்துட்டு வா. வந்ததும் வராதும் ஆரம்பிச்சாரு நீ வேலைய போடி பயல. யோசிச்சு வைங்க, திரும்ப வருவேன். என்ன ரவி அது? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்க, பூர்ண இங்க இருந்து போனதும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க ரவியத்தா, உங்களுக்கு தெரியாம நம்ம வீட்டுல நடந்திருக்கிறது என்ன விஷயம்? போங்க ரவியத்தா, இதுதான் எனக்கு உங்க கிட்ட பிடிக்காததே. தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டீங்களே, அட்லீஸ்ட் என்னனாவது கெஸ் பண்ணலாம்ல. சொல்லுங்க தா. எதுக்கு அவனை பாடா படுத்திட்டு இருக்க? சபாஷ், ஒண்ணு இல்ல ரவி, அவன் என்ன சொல்ல வரானா, உனக்கும் பூர்ணாவுக்கும் நாங்க கல்யாண நாள குறிச்சாச்சு. என்னதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க, அதுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? அத்த என்ன பாருங்க தாத்தான உருன்னு இருக்காரு. புதுசா என்ன இருக்கு? ரவி பூர்ணாவுக்கு தான், பூர்ணா ரவிக்கு தான நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். யாரு ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லியிருந்தா அவன் அதிர்ச்சியா இருப்பான். இதுல என்ன இருக்கு? இல்லத்த, அத்தா முகமே சரியில்லை பாருங்களேன். ஒருவேளை அவரை கேட்காம ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோன்னு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஷோ ரவி, தலைக்கு மேல வளர்ந்துட்டடா நீ. எந்த சின்ன விஷயம் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தானே பண்ணணும், அதுதானே கரெக்ட்? ஆனா நாங்க எடுத்த முடிவுல நீ தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட போய் என்னடா சம்மதமான்னு கேக்குறது நியாயமே இல்லடா. அது நீ எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். என்ன அழகு, என்ன அத்தைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லி ஆபரேஷன் சொன்னதும் அம்மா கொஞ்சம் பதறிட்டா. சின்ன வயசுல இருந்து வசந்தாவுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என்னவோ தெரியல, எனக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நடந்துரும். வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்த நின்னா புருஷனை இழந்துட்டு பூர்ணாக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. எங்க அவ பூர்ணா கல்யாணத்தை பார்க்காம போயிடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுடா. அதுக்காக தான் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டோம். டாக்டருங்க அவளுக்கு அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமான விஷயத்தையாவது அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். என்ன ரவிப்பா இது? இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமா? அவன் என்ன குழந்தையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்கம் அவனுக்கு இருக்கு, அப்புறம் என்ன? இல்ல அழகு, நம்ம பசங்க எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லாம செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நாமளும் அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடணும். நாம அது மாதிரி தானே இருந்திருக்கோம். அதெல்லாம் சரிங்க, வந்ததும் வராதுமா எல்லாத்தையும் சொல்லணுமா? சரி பா. குழந்தை தொட்டில தூங்க வச்சுட்டு நீயும் படுத்துக்கோ. இதங்கவே அழகு. அப்புறம் ரவியத்தான்
Are you happy? Paada. Hello, Raviyatha. Yenna paarenga. Innu konja naalukku dhaan Raviyatha la. Adukapram koopida mudiyadhu. Adanaale ippave aasa theera koopidukuren. Enna Raviyatha? Sariya Raviyatha? டேய் என்னடா இப்படி விளக்கன குடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? இல்லம்மா அது டயர்டா இருக்கா? சரி நீ போ. நீயும் ரொம்ப அவனை இம்சப்படுத்துற. ஹலோ மாமியாரே, அதான் உங்களை டார்ச்சர் பண்ண வாதியார நேந்து விட்டுருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? உதச்சனா ஓடு. எனக்கே உரிமை இல்லைன்னா உனக்கு என்னடா உரிமை இருக்கு? ஏய் நிறுத்துடா. இப்ப உரிமை இருக்கு, கூட்டிட்டு போலாம்ல? சுதா, ஊர்ல என்ன நடந்துச்சு? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க பயப்படுறத பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்கும் போலயே. உண்மையா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. இல்ல, ஏன் மறைக்கிறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவானா? அந்த பாஸ்கர் ராஸ்கல் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான்ல, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவோன்னு மறைக்கிறீங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ரவியத்தானா அங்க அனுப்பி வச்சதே நான் தான். ஆமா, எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை எங்க கல்யாணத்துக்கு நீங்க இருப்பீங்க. இல்லனா உங்களை நேர்லயும் பார்க்க முடியாம போன்லயும் காண்டாக்ட் பண்ண முடியாம எப்படி தவிச்சு போயிருப்போம்ல? ஏய், என்ன நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியாவே இருக்கீங்க? இல்ல, அது என் கல்யாணத்துல நீங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும், சரியா? என்ன பாத்துப்பீங்கல்ல? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லனா எங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதை கேட்டதுமே நான் எப்படிலாம் கொண்டாடி இருப்பேன் தெரியுமா? எப்படியும் இந்த அந்தான ஒரு பெரிய போராட்டத்தையே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ரவியத்த முகத்தை பாத்தீங்களா? கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னு சொன்னப்ப கூட பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை, கவனிச்சிங்களா இல்லையா? சுதா, கவனிச்சிங்களா இல்லையா? அது எப்பவுமே அப்படிதான் முசடு. ஆனா மனசுக்குள்ள நானா பயங்கர இஷ்டம். சின்ன வயசுல இருந்தே ரவியத்தான் தான் என் வீட்டுக்காரனா எல்லாருமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்றோம். மத்தவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணா கல்யாணத்துல ஒரு கிக் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மால அதுல எல்லாம் குறை வச்சதே கிடையாது. எங்க லவ் லவ்வா பண்ணாதானே, எப்படா நம்ம கிட்ட ஐ லவ் யூ சொல்வாரு, நம்ம கிட்ட சிரிச்சு பேச மாட்டாரான்னு ஏங்க விட்டுட்டே இருப்பாரு. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சு எங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் ரொம்ப லக்கி தெரியுமா? ரவியத்தா மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்டா வரணும்னா உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். எப்படியும் எல்லாத்துக்குமா சேர்த்து மொத்தமா ஒரு நல்லது நடந்துருச்சு. நான் பர்சனலா ஒருத்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா அது உங்ககிட்ட மட்டும்தான் சுதா. எஸ், ரவியத்தா விஷயத்துல உங்க மேலதான் சின்னதா ஒரு சந்தேகம்.